அனைவருக்கும் வணக்கம். மேல்நிலை இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்குரிய பொது தேர்விற்குரிய முக்கிய வினாக்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வந்து வினாத்தாள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதிலிருந்து நமக்கு முக்கிய வினாக்கள் எப்படி வரும் அப்படின்றத பார்க்குறோம். முதல்ல நமக்கு வந்து பார்த்தோம்னா பகுதி ஒன்றுன்னு கேட்பாங்க. இந்த பகுதி ஒன்றில் அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. இதில் என்ன கேள்வினா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 14 வினாக்கள் கொடுப்பாங்க. 14 நம்ம வந்து ஆப்ஷன் கொடுக்கறதுனால ஈஸியாக எழுதிடுவோம். அடுத்து பகுதி 2 இருக்குது. இந்த பகுதி 2 4 வினா கேட்பாங்க. 4 வினாவில் நீ எத்தனை எழுதணுன்னா 3 எழுதணும். இந்த 4 எதுலேருந்து கேட்பாங்கன்னா செய்யுள் பகுதியிலேருந்து கேட்பாங்க. இந்த 4 கட்டாயம் ஒரு வினா திருக்குறள்லேருந்து வரும். அதாவது இயல் 3 இருக்கக்கூடிய திருக்குறளாக இருக்கலாம், அல்லது இயல் 6 இருக்கக்கூடிய திருக்குறளாக இருக்கலாம், சரிங்களா. அடுத்து இருக்கக்கூடிய 3 வினாவில் ஒரு வினா முதல் 4 இயல்லேருந்து ஒன்று கேட்டுருவாங்க. அடுத்த 4 இயல்லேருந்து ஒன்று கேட்பாங்க, சரிங்களா. இப்போ அந்த வினா தான் நம்ம எது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் முதல் வினா இயல் 1 கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். அடுத்தது விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க, இது ரெண்டுமே முக்கியமானது. அடுத்து இயல் 2 இன நிறை பிரித்து புணர்ச்சி விதியை எழுதுக. அடுத்து மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறான், இரு தொடர்கள் ஆக்குக, இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இயல் 3 நிலையாமை குறித்து சபரி உரைக்கும் கருத்தியாது. அது துன்புலதெனின் அன்றோ சுகமுள்ளது என்ற ராமனின் கூற்று பின்வரும் இரு பழமொழிகளில் எதற்கு பொருந்தும்? நிழலின் அருமை வெயிலில் தெரியும், இரு துரும்பும் பல்குத்த உதவும். இதில் வந்து நிலையாமை குறித்து சவரி, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இயல் 3 திருக்குறளில் பார்க்குறோம். ஞாலத்தின் பெரியது எது? முயல்வாருள் எல்லாம் தலை என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவம் உரைப்பன யாவை? இதில் முக்கியமாக வந்து ஞாலத்தின் பெரியது எது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. அடுத்தது இயல் 4 வசனம் கவிதை வேறுபாடு தருக, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து இடையீடு இவற்றை குறியீடாக குறிப்பிடுக, இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது அடிக்கடி வந்து ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின். கடந்த 2 இதை கேட்கல, அதனால் இந்த முறை கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நம்ம வந்து இயல் 5 நம்ம பார்க்க போகிறோம். இயல் 5 கலி விழா ஒளி விழா விளக்கம் தருக, இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதனால் இதையே நீங்கள் பார்த்துங்க. அடுத்து இயல் 6 வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எண் வகை மெய்ப்பாடுகள் யாவை? ஒருமுக எழினி பொறுமுக எழினி குறிப்பு எழுதுக. இந்த 2 வினாவும் முக்கியமான வினா தான், இதையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்குங்க. அடுத்து இயல் 7 வந்து பார்த்தோம் அப்படின்னா செவி அறிவுறு ஊத்துறையை விளக்குக, அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசுராந்தியார் குருவனையாவை. இதில் வந்து செவி அறிவுறு வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. அடுத்து இயல் 8 முகம் முகவரியற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணத்தை எழுதுக, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த வினாக்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படித்து தேர்வை நன்றாக எழுதவும். நன்றி, வணக்கம்.